நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் தனிமைப்படுத்தப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. அதனிடம் எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து தீர்மானிப்பதற்காக கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. நாளை மறுதினம் பிற்பகல் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதிய நிலையில் எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து இதன்பொழுது கலந்துரையாடப்படவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறையினும் எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு தற்போதைய நிலையில் பாதிப்பு இல்லை என்று நாடாளுமன்ற படைக்கல செவிலர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதுநேரம் சுகாதார தரப்பினரின் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிகை தசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான தயாஸ்ரீ ஜெயசேகர் மற்றும் வாசுதேவ நானேக்கார் ஆகியோருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஃபா கிமுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளைத் தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் இந்த ஆண்டின் முதலாம் தவணைக்காக இன்று திறக்கப்பட்டன. 2 முதல் 13 வகுப்பு வரையிலான மாணவர்களது கல்வி சீர்பாடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. நாடு முழுவதும் இன்றைய தினம் 51% மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருந்ததாக கல்வி அமைச்சர் செயலாளர் கபில பிரேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் 88% ஆசிரியர்களும் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 37% மாணவர்களும் ஓவா மாகாணத்தில் 71% மாணவர்களும் வடமத்திய மாகாணத்தில் 47% மாணவர்களும் மத்திய மாகாணத்தில் 55% மாணவர்களும் தென் மாகாணத்தில் 46% மாணவர்களும் வடமேல் மாகாணத்தில் 64% மாணவர்களும் சபரிமலை மாகாணத்தில் 54% மாணவர்களும் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்துள்ளனர். அதுநேரம் முதலாம் வகுப்புக்கான மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2 வாரத்தில் ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் என்று அறியப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிரான வழக்கை முன்கொண்டு செல்வதற்கான எண்ணம் இல்லை என்று சட்டமாதிபர் திணைக்களம் மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. குறித்த வழக்கு நிதனம் மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுதே சட்டமாதிபர் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளதாக எமது செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டார். குறித்த வழக்கு தொடர்பில் 2015 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட்ட 6 பேருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிணை வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய கைதியானது ஒரு அரசியல் பழிவாங்கல் அடிப்படையில் இடம்பெற்றது. அந்த அரசியல் பழிவாங்கல்லே 2 பேருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையாக இந்த வழக்கு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது. இந்த வழக்கை நடத்த முடியாதென்று நாங்கள் மேல்முறை நீதிமன்றத்தில் செய்த வழக்கின் காரணமாக வந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்திலே வருகின்ற புதன்கிழமை எங்களுக்கான தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் இன்று சட்டமாதிபர் திணைக்களம் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாதுங்கிற அறிவிப்பை செய்திருக்கிறது. ஆகையால் வருகிற புதன்கிழமை என்னுடைய வழக்குக்கான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி எடுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறெனும் குறித்த தூவினை மீள நிர்மாணிப்பதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக உபவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராசாவால் அடிக்கல் நாட்டப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட தரப்பினர் முன்னெடுத்திருந்த உணவு தெருப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடித்து தகர்க்கப்பட்ட மொழிவாய்க்க நினைவு தூவியினை அதே இடத்தில் மீள நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன. நினைவு தூவியினை மீண்டும் அதே இடத்தில் சட்டபூர்வமாக நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா எமது செய்தி சபைக்கு குறிப்பிட்டார். இந்நிலையில் நினைவு தூவியினை மீண்டும் அதே இடத்தில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு துணைவேந்தர் தலைமையில் மாணவர் சிலரின் பங்குபெறுதலோடு இன்று காலை 7 அளவில் இடம்பெற்றது. அவ்வாறெனும் இன்று முழுவதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தித் தொடர்பாளர்கள் குறிப்பிட்டனர். எனினும் அம்பாறை மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்தின் நகர்ப்பகுதிகளிலும் இன்று வருத்த நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்ததோடு மக்களின் நடமாட்டத்தையும் அவதானிக்கக்கூடியதாக காணப்பட்டதாக எமது செய்தித் தொடர்பாளர்கள் குறிப்பிட்டனர். அதனிடம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சீனாதராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர்.
இன்றைக்கு இந்த போராட்டம் குறிப்பாக மாணவ சமுதாயத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அனைத்து சமூக மக்களும் அனைத்து கட்சிகளும் உலகம் தழுவிய வரையில் ஆதரித்திருக்கின்றது. மிகப்பெரும் ஒரு சக்தியை இன்றைக்கு உருவாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சக்தியை தொடர வேண்டும். இந்த நாட்டின் விடுதலையிலும் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய விடுதலை தமிழ் மக்களுடைய தேசத்தின் விடுதலையிலும் அது கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் மக்களிடத்திலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உபவேந்தர் எவ்வாறான உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. என்ன விதமான ஒரு நினைவு சின்னம் மீண்டும் வரப்போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய நினைவு சின்னம் என்பது முள்ளி வாய்க்காலில் மரணித்து போன மக்களுக்கானதாக அது இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மாணவர்களை போராடுவதற்கு தூண்டுவதாகத்தான் அது இருக்கும். ஏனென்றால் அழுத்தங்கள் வந்து இரவோடு இரவாக ஒரு நினைவு ஸ்தூபி தகர்க்கப்பட்டது. ஆனால் மிக விரைவாக அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் என்ன சின்னத்திற்கு என்ன உடையத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆகவே பொதுமக்களையோ மாணவர்களையோ அரசியல் தலைவர்களையோ ஏமாற்ற முடியும் என்ற அடிப்படையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா இருந்திருக்க கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். 1.5 மணி நேரத்துக்கு முன்னர் பல்கலைக்கழக உபவேந்தருடன் தொலைபேசியிலே பேசிய பொழுது இன்றைக்கே கட்டிட வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று கேட்ட பொழுது இல்லை நாளைக்கு பிறகு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் போலீசார் இருக்கிறார் வெளியேறவில்லை என்று நாளை காலை நீங்கள் பாருங்கள் வெளியேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே வெளியேற்றப்படாவிட்டால் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்று கூறியிருக்கோம். நாட்டில் மேலும் 285 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா இதனை குறிப்பிட்டார். இதற்கு மே நாட்டில் கொரோனா தொற்று உறுதியாகவின் எண்ணிக்கை 48,665 அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 766 பேர் இன்று குணமடைந்துள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய குணமடைந்தோரின் எண்ணிக்கை 42,091 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தொற்று உறுதியாகிய 6,342 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மன்னார் ஒப்புக்குளம் பகுதியில் உள்ள கொரோனா தொற்று உறுதியாகிய வர்த்தகரின் வர்த்தக நிலையத்தில் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டவர்கள் தங்களை உடனடியாக பிசிஆர் சோதனைக்கு உட்படுத்துமாறு மாவட்ட அரசு அதிபர் நந்தினி ஸ்டான்லி டிமல் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே எருக்கலாம்பட்டி பகுதி எருக்கலாம்பட்டி கிராமத்தில் 5 பேர் கொரோனா தொற்றில் அடையாளம் காணப்பட்டிருந்தமையினால் அவர்களோடு தொடர்புடைய 113 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் அடுத்த வாரம் அளவில் அறிவிக்கப்படுவார்கள். 113 பேருக்குள் 70 பாடசாலை மாணவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களும் அடுத்த வாரமே பாடசாலை செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இந்த உப்புக்குளம் பகுதியில் வர்த்தகராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றவர்களோடு தொடர்புடைய அந்த வர்த்தக நிலையத்து பொருள் கொள்வனவுக்காக சென்றவர்களை உடனடியாக நாங்கள் பொது சுகாதார பரிசோதனையோடு தொடர்பு கொண்டு தங்களை பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தும்படி கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த பிசிஆர் பரிசோதனை என்பது ஒரு பயத்துக்குரியது அல்ல. இதை நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்குரிய ஒரு விடயமாக கவனத்தில் கொண்டு ஒருவரும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மாவட்டத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் சுகாதாரத்துறையினோடு ஒத்துழைக்கும்படி நான் இவ்வளவு கேட்டு நிற்கின்றேன். இதேவேளை பேலியகோட கொத்தனை அடையாளம் காணப்பட்ட பின்னர் கிழக்கு மாகாணத்தில் இதுவரையில் 1,626 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அழகை அலதகரன் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு கொரோனா சிவப்பு எச்சரிக்கை வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை அந்த பேலியகோட மீன் சந்தை கோத்தனை பிற்பாடு திங்களால் மேற்கொள்ளப்பட்ட கோவிட் ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனையின் போது மொத்தமாக இதுவரை 1,626 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்முனை சவுத் ஒரு பகுதியும் ஓட்டமாடி ஒன்றுமாக தங்களுக்கு கிடைத்த காலை 11 மணி வரையானபடி மேலும் 2 நபர்கள் தொற்றுள்ள அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் நாங்கள் மாவட்ட வாரியாக பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் 211 நபர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 382 நபர்களும் அம்பாறை பிராந்தியத்தில் 66 நபர்களும் கல்முனை பிராந்தியத்தில் 967 நபர்களுமாக மொத்தமாக 1,626 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவற்றில் தற்பொழுது 618 நபர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள். 1,024 நபர்கள் குணமடைந்து வீடு சென்றுள்ளார்கள். ஆகவே இந்த வாரம் அதாவது தற்போது நடக்கின்ற வாரத்தில் காத்தாங்குடி கல்முனை தெற்கு ஓட்டமாவடி அம்பாறை காரதீவு அட்டாளச்சேனு திருவண்ணாமலை ஆகிய சுகாதார வைத்திய பிரிவுகள் சிவப்பு வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதே நேரம் மேலதிகமாக 2 மரணங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. 2 நபர்கள் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பியவர்கள் மரணமடைந்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிழக்கு மாவட்டத்தினுடைய மரணத்தின் எண்ணிக்கையானது தற்பொழுது 11 உயர்கின்றது.